சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், பிருத்விராஜ் தான் வந்து சம்யுக்தாவை கடத்தினாரு அப்படின்ட்டு. பட் இங்க ஒரு சம்யுக்தா பாத்தீங்கன்னா தமிழ் இளைஞர்கள் எல்லாருடைய மனசையும் வந்து திருடி அப்படியே அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ சம்யுக்தா ஹெக்டே நம்மளுடைய ஃபேவரட், நமக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். What's your problem? Thank you.
விகடன் சினிமா விருதுகள் 2019ல் அடுத்துதான் நம்ம பார்க்க போற விருது சிறந்த கமீடியனுக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக சாக்ஷி அகர்வால் அவர்களுடன் சஞ்சிதா ஷெட்டியும் மேடை கழிக்கிறோம். ஹலோ, லுக்கிங் வெரி வெரி லவ்லி லேடிஸ். சோ சிறந்த கமீடியனுக்கான விருது யார போய் சேருதுங்கிறத ஒரு ஏவில பார்த்து தெரிஞ்சுப்போம். சிறந்த நகைச்சுவை நடிகர் ஆனந்தராஜ், ஜாக்பாட். கடைசியா வந்து நீங்க வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிச்சீங்க, அதுக்கப்புறம் வந்து பிரபு சாருக்கு நடிச்சிங்க, சத்யராஜ் சாருக்கு வில்லனாக நடிச்சிங்க, இப்போ கடைசியாக எங்களுக்கு வில்லன் ஆகிட்டீங்களே சார். எனக்கு யோகி பாபு, சூரி இவங்களுக்கெல்லாம் வில்லன் ஆகிட்டீங்களே சார். எப்படி இருக்கு சார் இந்த தருணம்? எனக்கே நகைச்சுவையாக தான் இருக்கு. என்ன போய் இதுக்கெல்லாம் நான் இதுக்கு எப்படி கடைசியில் என்னை இப்படி ஆக்கிட்டீங்களா? கடைசியில் எப்படி இருந்தது என்ன இப்படி ஆக்கிட்டாங்க? நான் அதான் சொல்றேன் சார், நீங்க வில்லனா பண்ணிருக்கீங்க, ஹீரோவா பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் ஹீரோயினா கூட பண்ணலாம். அந்த கெட்டப்புக்கு அப்புறம் சார் இந்த ரெண்டு பேரும் நிக்க வச்சுக்கிட்டா அதே பண்ணலாமே சார். ஏன் காமெடி நல்லா நடிச்சுக்கிட்டு? இது வந்து இந்த நகைச்சுவை என்கிற பெயருக்கான பட்டம். இவ பாத்திம சார் சொன்னார், இது வரைக்கும் வாங்கல இந்த விருதுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கினது இல்லை. 34 ஆண்டுகளாக நான் வில்லனா நடிச்சிருக்கேன், ஆனா முதல் முறையா காமெடியா நடிச்சதுக்கு கிடைச்சிருக்க இந்த விருது. இந்த தாத்தா மிக சிறந்த தாத்தான்னு நினைக்கிறேன். வாடி வாசல்ல வந்து காளைய அடக்க போறாங்க காளையர்கள். நீங்க நிறைய காளையை அடக்கலாம், அது ரெட்ட கொம்பு காளை, இந்த ஒத்த கொம்பு காளைய நிச்சயமா யாராலையும் அடக்க முடியாது. இதை அடக்குவதற்கு நான் பட்ட பாடு 34 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ரொம்ப உருவாக்கியிருக்கேன். இந்த ஹீரோயின் வேஷம் போட்டது நான் இல்லைங்க, டைரக்டர் கல்யாணம் உட்காந்துருக்காரு அவர் தான். இந்த வேஷத்தை நான் போட்டு நான் பட்ட பாடு இருக்கேன். இந்த பக்கம் ஜோ சிஸ்டர், என்னுடைய சகோதரி ஜோ சிஸ்டரும், இந்த பக்கம் ரேவதி மேம் இருக்காங்க. நடுவில் நான், என் நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு சார். அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி. ஆமா, ஏதாவது கரெக்ட் பண்ணா கூட நான் சந்தில் போய் தான் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி ஒரு தர்ம சங்கடம். இந்த போட்டோ முதல்ல எடுத்து நான் அனுப்பியது யாருக்கு என்று சொன்னால் என்னுடைய மனைவிக்கு தான். இதை செய்யலாமா, ஒழுங்காக போகல, நான் வேணாம்னு ஓடிடலாமா கூட யோசித்தேன். கல்யாணம் கேட்டேன், சார் 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 சார், அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் கெஞ்சிருவார் வந்து, அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது அவர்கிட்டருந்து. சார் சார் சார், நீங்கள் பண்ணுங்க சார், நல்லா இருக்குன்ட்டார். எனக்கு நான் போடவே இல்லை, அவருக்கு தெரியும். ஒரு கம்மல் கேட்டு, ஒரு கம்மல் போடணும் சின்னதான்னு கேட்டுட்டு நானும் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன். டைரக்டர் காணா, டைரக்டர் காணா, எங்க டைரக்டர் கேட்டா பைக் எடுத்துட்டு கம்மலாக போயிருக்காரு சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. எங்க டைரக்டர் பார்த்தா டைரக்டர் பைக் எடுத்துட்டு போயிருக்காரு. படத்தோட தயாரிப்பாளர் சூர்யா தம்பி அவர்கள், பெரிய கம்பெனி தான். ஒரு கம்மல் கேட்டா வாங்கி கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கலாம். இதை சீக்கிரம் எடுக்கணுன்றதுக்காக என் சகோதரர் கல்யாண் அவர்கள் அவரே பைக் எடுத்துட்டு போய் ஒரு கம்மலை வாங்கிட்டு வந்துட்டார். அது ரொம்ப நான் கேட்ட மாதிரி கரெக்டா இருந்தது, அதனால அதுதான் அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த அழகான ஹீரோயின் போட்டிருந்தது. ரொம்ப கேவலமா இருக்கு, சாரி இல்ல. அதனால இந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விகடன் தந்திருக்கிற விருது என் நிச்சயம் என் வில்லத்தை அலங்கரிக்கும். எனக்கு முதல் அங்கீகாரம் தந்த இதனுடைய இன்னொரு பத்திரிகை, அதனால் இதை மிக உயரிய விருதாக நான் கருதுகிறேன். நன்றி சொல்லலாமா? அப்ப அது ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு, எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்கல்ல, அந்தந்த அன்புக்கு ஆதரவுக்கு நன்றி சொன்னீங்க, அதை வந்து நீங்க கொஞ்சம் அந்த வயசுலயும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமா இருந்த கெட்டப் இருக்கு இல்லையா, அவங்க வரலையே டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. நீங்க நீங்க பண்ணுங்க சார், எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னோட பேசிக் வசனம் கேட்கணும், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே தோணுது, அடங்கு ஒப்பம் தாமரை பண்ணியில தலைமுழுக்க இறக்காடாயத்த நிலைமை. எனக்கு நிச்சயமாக ஒரு உறுதியை சொல்ல முடியும், இது 34 ஆண்டுகால என்னுடைய பயணத்திற்கு கிடைத்த பரிசாக கருதுகிறேன். நிச்சயமா இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க படங்கள் என்னை அடுத்த ஆண்டும் உங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ஆண்டும் நிச்சயம் இந்த விருதுக்கு நான் தகுதி உள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்வேன், இதே இடத்திலே வந்து மீண்டும் நிற்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விருதை வழங்கிய விகடன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We would like to take a moment to thank our sponsors. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2019, பவர்ட் பை மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், லைஃப் இஸ் டேஸ்டி, நாகா டபுள் ரோஸ்டட் ரவா மற்றும் நிப்பான் பெயிண்ட், ஏஷியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் மற்றும் வி கே நியூ இம்ப்ரூவ்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வித் வண்டர் கேப். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் சேவரித் சேமியா அண்ட் பாஸ்தா, இந்திரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூர், ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர், வி ஹெல்ப் யர்ஸ் டு ஹியர், யமஹா ஃபிசினோ 125 FI, மூவி இன்ஃபோ பார்ட்னர் மூவி பஃப், Radio Partner Radio City